ஸோ இறைவனுக்கு நீங்கள் சேவை செய்ய முடியாது. பட் இறைவன் எப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாரு, உங்களை இறைவனாகவே எப்போ பரிபூர்ணமாக மாற்றுவார் அப்படின்னா, இந்த ஒளியை எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இந்த ஒளி தான் இருக்குன்றதை யார் நீங்கள் உணர்ந்து அந்த உயிர்களுக்கெல்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களோ எந்தவித எதிர்பார்ப்பும், நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் மூன்றாம் நபருக்காக என்றால் நீங்கள் பூரணத்துவம் அடைந்து விட்டீர்கள் என்றார். அது என்ன எதிர்பார்க்குதுன்னா, நீ எனக்கு சேவை செய்ய முடியாது, என்னை நீ கவர் பண்ணது தான். உனக்கு நான் ரூட் சொல்லித்தரேன், இந்த ரூட்டில் நீ பண்ணு, நான் உனக்கு கரெக்டாக ஏறுறேன், நான் உனக்கு அடிமையாக வேலை பார்க்குறேன்னு சொல்கிறார். யார்? இறைவன் சொல்கிறார். அன்பு தான் கடவுள், கடவுளோட மையப்புள்ளி அன்பு. இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எனக்கே 1,00,000 ரூபா கடன் இருக்குங்க, இந்த 100 ரூபா சேர்த்து வச்சாவே பல வருஷம் ஆகுங்க நான் 1,00,000 ரூபா கடன் அடைக்கிறதுன்றது கரெக்டு தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, 100 ரூபா இருக்குல்ல, 90 ரூபா சேர்த்து வை, 10 ரூபா இன்னொருத்தனுக்கு கொடு, உனக்கு 100 ரூபா மறுபடியும் வேறு ஏதாவது ரூபத்தில் வரும். தைரியமாக கொடு, தைரியமாக உதவி செய், உன்னை தேடி அனைத்தும் தானாக வரும். எப்படி வரும்லாம் கேட்காதீங்க, இந்த யூனிவர்ஸ் அப்படி தான் இயங்குது. சரணம். ஸோ என் நேம் வந்து அருண்குமார், நான் வந்து திருவான்மையிலேருந்து வரேன். ஸோ ஆல்ரெடி நான் மகாவிஷ்ணு அண்ணாவோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் வந்து பார்த்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து ஆல்ரெடி நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மகாவிஷ்ணு அண்ணா கிட்டே எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பேரிட்டிவ் டு அதர்ஸ்னால் இருக்கிற விஷயத்த வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லியிருக்காரு. ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லுவார். ஸோ ஈஸியாக புரியும். ஸோ எந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணால் என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படின்றது வந்து கிளியராக சொல்லியிருக்காரு. ஒருவே சரணம். நன்றி. ஸோ இறைவனுக்கு நீங்கள் சேவை செய்ய முடியாது. பட் இறைவன் எப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாரு, உங்களை இறைவனாகவே எப்போ பரிபூர்ணமாக மாற்றுவார் அப்படின்னா, இந்த ஒளியை எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இந்த ஒளி தான் இருக்குன்றதை யார் நீங்கள் உணர்ந்து அந்த உயிர்களுக்கெல்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் மூன்றாம் நபருக்காக என்றால் நீங்கள் பூரணத்துவம் அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமிக்கு எந்த வேலைக்காக வந்தீங்களோ அந்த வேலையை முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நியாயமா? வந்த வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறது நியாயமா? நியாயமா? தர்மமா? உங்களை நம்பி தானே அமுச்சு வச்சாங்க, அந்த வேலையை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அது என்ன சொல்லுதுன்னா, நீ எனக்கு சேவை செய்ய முடியாது. அது அப்படின்னா எதை சொல்கிறேன்? இறையை சொல்கிறேன். இப்போதைக்கு அதுன்னு வச்சுப்போம். அது என்ன எதிர்பார்க்குதுன்னா, நீ எனக்கு சேவை செய்ய முடியாது, என்னை நீ கவர் பண்ணணும். நீ ஒரு பொண்ணை கூட ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம், பிடிச்சதை வாங்கி கொடுத்து பேசி பழகி அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பு சப்போர்ட்லாம் பண்ணி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடலாம், ஒரு பையனை கரெக்ட் பண்ணலாம். என்ன அவ்வளோ சீக்கிரம் கரெக்ட் பண்ண முடியாதுன்னு இது சொல்லுது. இது என்ன சொல்லுதுன்னா, நான் கரெக்ட் ஆகணுமா, உனக்கு ரூட்டை நானே சொல்லித்தரேன்னு சொல்லி கொடுக்குது. பாருங்கள், இது எவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபெலோ. பாருங்கள், எந்த பொண்ணாவது சொல்லிக் கொடுப்பாளா, நான் உனக்கு கரெக்ட் ஆகிறேன், நீ எனக்கு இதெல்லாம் பண்ணு? எந்த பொண்ணு சொல்லு, நீங்கள் சொல்லுங்கள். ஓ, எந்த பையனாவது வந்து சொல்லுவானா, எனக்கு இதெல்லாம் பண்ணு நான் உனக்கு கரெக்ட் ஆகிறேன், எந்த பையனாவது சொல்லுவானா? ஆனால் அதுதான் இறைவன் தனிப்பெரும் கருணைன்றது. தான் உனக்கு நான் ரூட் சொல்லித்தரேன், இந்த ரூட்டில் நீ பண்ணு, நான் உனக்கு கரெக்டாக ஏறுறேன், நான் உனக்கு அடிமையாக வேலை பார்க்குறேன்னு சொல்கிறார். யார்? இறைவன் சொல்கிறார். அன்பு தான் கடவுள், கடவுளோட மையப்புள்ளி அன்பு. இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா ஜீவன்களிடத்திலும் இருக்கக்கூடிய உள்ளே இருந்து இயக்கக்கூடிய என்னை புரிந்து கொள், என்னை பார் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை, ரொம்ப பெரிய சீக்ரெட். எல்லா உயிர்களையும் இயக்குவது நான் தான். நாயாக, பன்றியாக, கழுதையாக, குதிரையாக வேறு வேறு உருவங்களில் காட்சி கொடுக்கலாம். அது அனைத்தும் பொய் தோற்றம். அத்தனை பொய் தோற்றங்களையும் உள்ளே இருந்து இயக்குவது ஜோதியாக நின்று விளங்கக்கூடிய நான் தான். என்ன பாக்குற? உங்க ஆளு தூசியிலையும் இருக்கலாம், பாசியிலையும் இருக்கலாம், ஆனா நிச்சயமா இந்த போர்ட்ல இல்ல. குட் நைட் ருத்ரன். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உனது பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கொள். பக்குவத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிறது? பக்குவத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும் அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இருக்கக்கூடிய என்னை நீ பார், எனக்கு சேவை செய்வதாக நினைத்து எண்ணி அந்த உடலுக்கு அல்லது அந்த உயிருக்கு நீ சேவை செய். எப்போது அந்த உடலிற்கும் அந்த உயிரிற்கும் நீ சேவை செய்வதை பார்த்து அந்த ஜீவராசி மனம் மகிழ்ந்து விட்டதோ, வார்த்தையை கவனிக்கணும். எப்போது அந்த ஜீவராசி 84 லட்சம் யோனி பேதங்கள், 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இந்த பூமியில் இருக்கு. இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகளிடத்திலும் உன்னால முடியலனாலும் பரவாயில்ல, உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன் கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிர்களுக்கு நீ போய் எப்போ இந்த சேவையை நீ பண்ண ஆரம்பிச்சிட்டியோ, அந்த உயிருக்கு வேணுங்கிற அந்த சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டியோ, அந்த உயிருக்கு வேணுங்கிற உதவியை நீ செய்ய ஆரம்பிச்சிட்டியோ, அது அந்த உயிருக்கு செய்யும் சேவை அல்ல, அது நீ எனக்கே செய்யும் சேவை என்று இறைவன் கூறுகிறார். புரியுதா? புரிஞ்சுதா? புரியலையா? இதனால் தான் சொன்னார்கள் மக்கள் சேவையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு என்ன? மகேசன்னா யார்? உங்க எழுத்து விட்டு மகேசனா யாரு? மகேஸ்வரனுக்கு செய்யக்கூடிய சேவை, மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் மகேஸ்வரனாகிய சிவபெருமானுக்கு அல்லது இறைவனுக்கு. பேர் எப்படி வேணாலும் வச்சுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்னு வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுங்க, பேர் மேட்ரியல், அது பேரை பார்க்கல, உன்னை முன்னிறுத்தாதன்னு தான் அது பார்க்குது, அகங்காரத்தில் சிக்காதன்னு தான் அது பார்க்குது. ஸோ யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் இடத்துல வராது, அவ்வளோ சீக்கிரம் அன்பு வராது. ஏன்னா சுயநலத்திலேயே வாழ்ந்துட்டீங்க. ஒரு 100 ரூபா இருந்தால் எப்படி முதல்ல நமக்கு வச்சுக்கலாம் தான் சிந்தனை போகுது. இந்த 100 ரூபா எல்லாம் கஷ்டப்படக்கூடிய இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு 100 ரூபா 90 ரூபா நம்மகிட்ட இருக்கு, ஒரு 10 ரூபா கொடுக்கலான்ற சிந்தனை போக மாட்டேங்குது. எனக்கே 1 லட்ச ரூபா கடன் இருக்குங்க, இந்த 100 100 ரூபா சேர்த்து வச்சாவே பல வருஷம் ஆகுங்க நான் 1 லட்ச ரூபா கடன் அடைக்கிறதுன்றது கரெக்டு தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, 100 ரூபா இருக்குல்ல, 90 ரூபா சேர்த்து வை, 10 ரூபா இன்னொருத்தனுக்கு கொடு, உனக்கு 100 ரூபா மறுபடியும் வேறு ஏதாவது ரூபத்தில் வரும், மறுபடியும் 1000 ரூபா வேறு ஏதாவது ரூபத்தில் வரும். இதுக்கு பேர் தான் அருள் கணக்கு. அருள் கணக்குனா என்ன? தைரியமாக கொடு, தைரியமாக உதவி செய், உன்னை தேடி அனைத்தும் தானாக வரும். எப்படி வரும்லாம் கேட்காதீங்க, இந்த யூனிவர்ஸ் அப்படி தான் இயங்குது. திஸ் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி திஸ் யூனிவர்ஸ் ஒர்க்ஸ். ஹவு எக்ஸாக்ட்லி திஸ் யூனிவர்ஸ் ஒர்க்ஸ். லா ஆஃப் கிவிங். எதை நீ கொடுக்கின்றாயோ அதை நீ பல மடங்கு நீ அறுவடை செய்கின்றாய். எதை விதைக்கின்றாயோ அதை பல மடங்கு நீ அறுவடை செய்கின்றாய். பிறர் கிண்ணா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். எதை விளைக்கின்றாயோ அது வந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க எதை கத்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இத்தனை பிரச்சனை இருக்குல்ல, சிம்பிளிஃபைடா சொல்றேன், உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். குடும்ப பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, உடல் பிரச்சனை, நோய் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வாய் பிரச்சனை, எத்தனை பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லிடலாமா? எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் தான். சொல்லட்டுமா? $1 மில்லியன் சீக்ரெட். ஈஸியாக சொல்கிறதுனால குப்பையில் போட்டு போயிடாதீங்க, பயன்படுத்துங்க, சரியாக வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இறைவனின் அருள் உங்களுக்கு போதவில்லை, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இறைவனின் அருள் எப்போது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து விடுகின்றதோ இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாம போயிடும். அப்ப நீங்க இந்த பிரச்சனையை நினைச்சு பார்த்தீங்கன்னாலும் பிரச்சனை இருக்காது. ஏன்? இறை அருள் உங்களுக்குள் ஒளிர 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 உங்கள் இருள் எனும் கஷ்டங்கள் விலகி 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 செல்லும். மேட்டர்னா இறைவன் எங்கேயோ இருந்து ஆசீர்வாதம் பண்ணல, உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவன் வெளியே வர வேண்டும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவன் ஜோதியாக இருக்கின்றார், which means he is in the energy or light form. லைட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இறைவன் உங்க புருவ மத்தியத்துக்குள்ள இருக்கிறாரு. இப்ப கரை படிந்து இருளில் மூழ்கி இருக்கிறார். ஆசைகளில் தவித்து கொண்டிருக்கிறார். அவர் ஆசையில் தவிக்கல, உங்கள் ஆசையில் வெளியில் வராமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் அவரை எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்களோ உங்கள் கஷ்டம் ஒவ்வொன்றா காணாமல் போயிடும். இவ்வளோ தான் மேட்ரு. நீங்கள் வேறு எங்கே போனீங்கனாலும் மாந்திரிகம் படிச்சிங்கனாலும் நோ யூஸ், மந்திரம் படிச்சிங்கனாலும் நோ யூஸ். ஏன்? உண்மையான இறைவனை வெளியே கொண்டு வருவதற்குண்டான வழி தெரியாமல் வேறு எந்த ரூட்டில் போனீங்கனாலும் சிக்கிப்பீங்க, மாட்டிப்பீங்க. புரிஞ்சுக்குங்க, இறைவனை வேலை செய்ய வைக்கணும், கடவுளை கடங்காரனாக மாற்றணும். உங்கள் அன்புல கடவுளவே கடங்காரனாக மாற்றணும். நீங்கள் எப்போ கடவுளை கடங்காரனாக மாற்றி இறைவன் செயல்பட ஆரம்பிக்கிறாரோ, இறை அருள் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்குள் இருந்து உங்களுக்கே கிடைக்கும். எப்போ இந்த இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்குதோ, உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய் ஒரு கட்டத்திற்கு மேல் மாபெரும் ஆற்றலை பெற்று பிறவி இல்லாத பெருவாழ்வை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். ஒரு கட்டத்தில் இறைவனாவே மாறிடுவீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.